ரீசெண்டாக நான் டாக்டர் கன்ரேவோட ஒர்க் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். யா கன்ரே நாட் கிரண்டி, தட் வுட் ஹவ் பீன் மோர் கூல். அவர் தாவரங்களில் இருக்கக்கூடிய லெக்டின்ஸை பற்றி பேசியிருந்தார். அதில் அவர் சொல்லியிருந்த சில விஷயங்கள், நான் மியூக்கஸ் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது, சளி ஏன் அடிக்கடி பிடிக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் எனக்கு ஒரு சில கேள்வி இருந்தது. நான் இந்த தானியங்கள் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். காரணமாக இருந்தது நல்லா தெரிஞ்சது, ஏன்னா அதை சாப்பிடும்போது சளி நல்லா வந்தது ஃபீல் பண்ண முடிஞ்சது. என்னோடய முன்னாடி மியூக்கசஸ் டயட் அப்புறம் கார்னிவோர் டயட் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஏன் அதிலிருந்து சளி அவ்வளோவா வருது அப்படின்னா, அதுக்கூட ரீசன் இதில் இருக்க மாதிரி தெரிஞ்சது. அவர் டைரெக்டாக சொல்லலை, எனக்கு அதை படிக்கும்போது எனக்கு அது அந்த மாதிரி புரிஞ்சுது. நான் என்ன படித்தேன் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தாவரங்கள் எல்லாமே தன்னோட தற்காப்புக்காக ஒரு சில கெமிக்கல்ஸை உற்பத்தி பண்ணும், அது வந்து மற்ற உயிரினங்கள் வந்து தன்னை காத்துக்கிறதுக்காக. உதாரணமாக சப்பாத்திக்கள் எல்லாம் பார்த்தோன்னா முள்ளு முள்ளாக இருக்கும், ஸோ அதை எந்த உயிரினமும் தின்னாது மேயாது, ஸோ அது ஒரு தற்காப்பு. அது மாதிரி மற்ற எல்லா தாவரங்களுமே தன்னை விலங்குகள்கிட்டருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை உற்பத்தி பண்ணியிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த லெக்டின். இது வந்து ஒரு வகையான ஒரு ப்ரோட்டீன். ஸோ இந்த லெக்டன்ஸ் உடம்பில் சேரும்போது நமக்கே இந்த தாவரங்களை அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்றது தோணிரும். பொதுவாக நீங்கள் விலங்குகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் மேய விட்டால் அதுக்கு பிடிச்ச ஒரு செடியாக இருந்தாலும் ஒரு விஷயமா இருந்தாலும் அதையே ஃபுல்லாக மேயாது. அது வேறு வேறு வகையான செடி கொடிகள் அதை மாறி மாறி மேயும், ஏன்னா அதுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், இது போதும் இதுக்கு மேலே அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு மாறி 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 போயிடும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஒரு பிராண்டு பண்ணிட்டா இல்லை ஒரு டேஸ்ட்டை சூப்பராக பண்ணி கொடுத்துட்டா அதை ஃபுல்லாக முடிச்சிருவோம், வேற எதுக்கும் போக மாட்டோம். ஸோ அனிமல்ஸ்க்கு இது ஓரளவு தெரியுது. ஹியூமன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையே ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம். இந்த கேஸில் பார்த்தோம்னா இந்த கிரெயின்ஸ் தானியங்களை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம். எடுத்துக்கும் போது இந்த லெக்டின் கண்டென்ட் ரொம்ப பயங்கரமாக உள்ளே போகுது. இந்த லெக்டின் உள்ளே போச்சுன்னா உடம்பு வந்து அதை சரி பண்ணுது. அது உடம்புக்குள்ளே அதிகமாக சேரக்கூடாத ஒரு பொருள். ஸோ உடம்போட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா அந்த லெக்டினை சுற்றி ஒரு மியூக்கஸை ஃபார்ம் பண்ணி சளி மாதிரி ஒன்று உருவாக்கி அதுக்கிட்டிருந்து பாதுகாத்துக்கு ட்ரை பண்ணுது. இதை அவர் சொல்லியிருந்தார். இதை படிக்கும்போது செம்மையாக இருந்தது, ஏன்னா நான் மியூக்கஸ் டயட்டில் இருக்கும்போது ஒருவேளை சீட் மீலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா அரிசி சாப்பிட்டா உடனே நான் கை கழுவ போகிறதுக்குள்ளே சளி வெளில வரும். ஸோ கரெக்டாக சிங்க் ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தானியங்கள்லாம் லெக்டின்ஸ் இருக்குது, அது வந்து ஜாயின்ட் பெயின்லாம் உருவாக்கும் அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி நான் படிச்சிருக்கேன். அதனால தான் இந்த வயசானவங்களுக்குலாம் ஜாயின்ட் பெயின்லாம் வரும்போது இந்த தானியங்களை குறைச்சா அம்யூகோசிஸ் டயட் ட்ரை பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நல்லா அந்த வலியெல்லாம் குறையறத பார்க்க முடிஞ்சுது. கன்றை என்ன சொல்கிறாருன்னா இந்த தானியங்களை நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாடர்ன் டிசீசஸ்லாம் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிருக்கு, இந்த ஆட்டோமியூன் டிசார்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது மட்டும் இல்லாமல் இது உள்ளே போயிட்டு கட் மைக்ரோபயோமை ரொம்ப பாதிக்குது. ரெண்டு செல்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனை இது பிளாக் பண்ணுது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. முக்கியமாக லீக்கி கட் அதெல்லாம் வர்றதுக்கு இதுதான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் கிரண்டே வந்து ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப வருஷமாக அந்த கார்டியாக் சர்ஜரி அந்த மாதிரி விஷயங்களில் இருந்திருக்காரு. வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் கூட பண்ணியிருக்காரு அதிகமாக சர்ஜரி பண்ணதுக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் தான் அவர். இவர் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு, ஆனால் நான் எல்லாத்தையும் ஃபுல்லாகலாம் சொல்லலை, ஏன்னா அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மியூக்கஸ் சம்மந்தமான ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. இன்னும் மியூக்கஸை பற்றி இவர் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு நானும் கொஞ்சம் தேடி பார்க்கணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தா கண்டிப்பாக இந்த தானியங்கள்லேருந்து தான் அதிகமான சளி வருது. சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச தானியங்கள்லேருந்து மட்டும்தான் வருது. எப்படின்னா மியூக்கசஸ் டயட்டை யாராவது ட்ரை பண்ணுறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு வரக்கூடிய விஷயம் என்னென்னா சளி எக்கச்சக்கமாக உடம்புலேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தானியங்களை ஃபுல்லாக கட் பண்ணும்போது காய்கறி பழங்கள் கொடுக்கும்போது உடம்பு பயங்கரமாக க்ளீனிங் ப்ராசஸ்க்குள்ளே இறங்குது. ஸோ உடம்பு சுத்தமாகும். அது ரெண்டு மூணு வாரத்துக்கு கூட அந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களால் சுவாச பிரச்சனை இருக்கவங்க சளி பிரச்சனை இருக்கவங்களாம் நல்லாவே மூச்சுட முடியும். சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல். கார்னிவோர் டயட்டில் முழுமையாக அசைவம் மட்டுமே சாப்பிடக்கூடிய டயட்டில் பார்த்தா கூட ஏதாவது கொஞ்சமாக ரைஸு அந்த மாதிரி சாப்பிட்டா அடுத்த நாளே எந்திரிக்கும் போது
சளி மூக்குலேருந்து வரும். இதில் கொஞ்சம் கெட்டியான சளி மாதிரி வரும் கார்னிவோர் டயட்டில் இருக்கும்போது. மியூக்கஸ் டயட் இருக்கும்போது நல்லா தண்ணி மாதிரி அடித்து வெளில கொண்டு வரும். இதில் ஏன்னா கார்னிவோர் டயட்டில் வாட்டர் கண்டென்ட் கம்மின்றதுனால என்னவோ, நான் மியூக்கசஸ் டயட்லலாம் இருக்கும்போது எப்போயாவது ரைஸ் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவும் போதே சளி வர ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு 3 நாளைக்கு ஒரு மாதிரி அப்படியே மந்தமாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அதெல்லாம் எப்படி, நான் இவ்வளோ வருஷமாக அரிசி சாப்பிட்டு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, நம்ம ஒரே விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிரும். ஸோ அரிசி வந்தால் உடம்பு கொஞ்சம் பியூர் பண்ணி வெளில அனுப்பும், கழிவை வெளியே தள்ளும். ஆனால் அரிசி மட்டுமே வந்துட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உடம்பு அடாப்ட் ஆயிடுது. ஆனால் பார்த்தா திடீர்னு எப்பயாவது 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் ஒவ்வொருத்தர் உடம்பை பொறுத்து திடீர்னு ஒரு தடவை ஒரு சளி பிடிக்கும். அது ரொம்ப ஹெவியான ஒரு சளியாக இருக்கும். அட்லீஸ்ட் அந்த சளி பிடிக்கும்போது அந்த கழிவு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டா பரவாயில்ல. ஆனால் மாத்திரை மருந்துன்னு மறுபடியும் அதை உள்ளே தள்ளி சப்ரஸ் பண்ணும்போது அது வேறு ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளமாக அது உருவாகும். ஓகே, அர்னால்ட் எஹ்ரெட் எப்படி அந்த தானியங்கள் சாப்பிடும்போது சளி உடம்பில் ஏற்படும் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஏன் அசைவத்தை அவர் அதுக்குள்ளே சேர்த்தாருன்னா, எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து இந்த அளவுக்கான பியூரான ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அவர் அனுபவத்தில் பார்த்துருப்பார். அப்போது பொதுவாக சாப்பிடும்போது இந்த தானியங்களோடு சேர்த்து அசைவமும் சாப்பிட்ருப்பாங்க. எல்லோரும் பொதுவாக சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்டதுனால அவர் அசைவமும் சளி அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு போல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் தானியங்களை நம்ம தொடவே கூடாதா அப்படின்னு ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வெறும் தானியங்கள் மட்டுமே சாப்பிட்றோம், அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. அரிசி, கோதுமை, இந்த ரெண்டு தான். சப்பாத்தியாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாமே இந்த அரிசி, கோதுமை, கோதுமையோட தோலை நீக்கினா வர மைதா. ஸோ இதுங்களை மட்டுமே தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இதுங்களை மட்டுமே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. அதிகமான அளவில் அசைவம், காய்கறி, பழங்கள், அதுங்களை சாப்பிட்ணும். கொஞ்சமாக தானியம் சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை. உடம்புல ப்ராப்ளம் இருக்கும்போது முழுமையாக தானியங்கள் சாப்பிட்றதை நிப்பாட்டுங்க. முடிஞ்சால் ஒரு 1 மாதம் கூட நிப்பாட்டலாம், இல்லை ஒரு 3 நாள் 4 நாள் ஸ்ட்ரிக்டான ஒரு டயட், அதிகமான அசைவம், காய்கறி, பழங்கள் இது இருக்கிற டயட்டில் இருந்துட்டு எப்பயாவது கொஞ்சமாக தானியங்கள் சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆசைக்காக சாப்பிட்லாம். அசைவம், காய்கறி, பழங்கள் செம்ம பெஸ்ட்டாக இருக்கும். சைவமாக இருக்கவங்க மியூக்கோசஸ் டயட் ட்ரை பண்ணலாம், காய்கறி பழங்கள் மட்டும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக உங்களோட மருத்துவரை ஆலோசித்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மருத்துவர் உங்கள்கிட்ட சொன்னார்னா அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள், சும்மா ட்ரை பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த உணவு முறைகள்லாம் பற்றி நல்லா புரிதல் இருக்கணும், தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம வீடியோஸ்லாம் கொஞ்சம் பேர் ரெகுலராக பார்க்குறீங்க, ரெகுலராக கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் ஏதாவது உங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கா, எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.